வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்கெட்ச் மேனேஜர்ஸ் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள். ஸோ டிராஃப்ட்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு டேப்பர் சர்ஃபேஸை ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு ஆப்ஜெக்டில். ஸோ உதாரணத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அண்ட் டிராஃப்ட் எக்ஸ்பர்ட்னிட்டு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேனுவல் பார்ப்போம். மேனுவலில் நேச்சுரல் பிளேன், பார்ட்டிங் லைன்னுட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரல் பிளேனை யூஸ் பண்ணி என்னோடய நியூட்ரல் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு எவ்வளோ ஆங்கிளுக்கு எனக்கு வேணும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு 45 டிகிரின்னு கொடுக்குறேன்னா 45 டிகிரிக்கு அது வந்து உங்களுக்கு டிராஃப்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி டிராஃப்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் பிளேனையும் ஃபேஸ் டு டிராஃப்டையும் நான் இது பண்ணிக்கிட்டு அலாங் டேஞ்சென்ட் உங்கெடுத்து பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி டேஞ்சென்ஷியலாக அது ஃபார்ம் ஆகும். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்னால பெரிய அளவில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் சர்க்குலர் இல்லைன்னா ஜாயிண்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட், ஆல் ஃபேஸஸ், இன்னர் அவுட்டர் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷனாக அது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபேஸை மட்டும்தான் கிளிக் பண்ணணும்னு கிடையாது, நான் ரெண்டு ஃபேஸ் ஃபேஸை கூட கிளிக் பண்ணி அதனால் ஒரு டிராஃப்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த டிராஃப்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஃபேஸை யூஸ் பண்ணி தான் ஒரு டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது. பார்ட்டிங் லைன், அதாவது ஒரு டைரக்ஷனோ ஒரு எஜ்ஜும் வச்சு கூட என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேன்னு கொடுத்தேன்னா 45 டிகிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங்கோட ஒரு நல்ல கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த புல் டைரக்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நான் இத்தனை சைஸ் வேணாலும் கொடுத்துட்டு அதனால் டிராஃப்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. அடுத்து டிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிராஃப்ட்னிட்டு இருக்கும். ஸோ அதில் டேப்பர்ட் ஸ்டெப் அண்ட் பெர்பண்டிகுலர் ஸ்டெப்னிட்டு ரெண்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேப்பர்ட் ஸ்டெப், ஸோ அதுக்கும் ஒரு புல் டைரக்ஷன் ஒரு பார்ட்டிங் லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ இது ஃபார்ம் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேப்பர்ட் பெர்பண்டிகுலர் இந்த ரெண்டு ஃபார்மேஷன்ஸ் வச்சு. ஸோ நான் 13 கொடுக்குறேன் இந்த டேப்பர்டில். ஓகேன்னு கொடுத்தேன்னா ஸோ அதே தான் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸில் நம்ம கொடுக்க வேண்டிய ஆப்ஜெக்டாக இருக்கும். இதே பெர்பண்டிகுலர் நான் கொடுத்து ஒரு ஃபேஸை நான் கிளிக் பண்ணாலும் இதே தான் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ டிராஃப்ட் ஃபேஸை கொடுத்துட்டேன், எட்ஜை கொடுத்துட்டேன், அதர் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸை நான் இது பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. இப்படி கொடுத்தா தான் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நான் எந்த ஃபேஸில் வந்து அதை ஃபார்ம் பண்ணணுன்னுட்டு இருக்க, உதாரணத்துக்கு நான் இந்த எட்ஜை கொடுக்காம எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம். ஸோ இதே இதை அதே ஃபேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா
ஃபார்ம் ஆகாது. நியூட்ரல் எனக்கு அந்த டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஒரு டிராஃப்டை உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்லேயே டிராஃப்ட் எக்ஸ்பர்ட்னிட்டு ஒன்று இருக்கு. ஆட் அண்ட் சேஞ்ச். உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் டிராஃப்ட் தான். ப்ளஸ் கூட என்ன இருக்குன்னா டிராஃப்ட் அனாலிசிஸ்னுட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதையும் இதையும் நான் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு சேம் டிராஃப்ட்டு தான் ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் நான் ஆட்டோ பெயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் இதையும் செலக்ட் பண்ணால் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிராஃப்டிங் எவ்வளோ இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பான். ஸோ நான் எவ்வளோ க்ரியேட் பண்ணேன், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே எந்த நெகட்டிவுமே கிடையாது. ஓகே. ஸோ இதை பற்றி இல்லை எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றி நிறைய தெரியணும்னா டிராஃப்ட்னுட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபேஸ் ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ்னு கொடுத்தேன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகே நான் கொடுத்துட்டு டிராஃப்ட் போயிட்டு சேஞ்சுன்னு கொடுத்துட்டு இதையும் இதையும் நான் கொடுத்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியும் கொடுத்துட்டு சேஞ்சுன்னு கொடுத்தேன்னா 45 டிகிரிக்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்றதே என்னால் கொடுத்துக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட். ஸோ நம்ம காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளோ இல்லைன்னா ஒரு டியூபோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு கம்பெனி இல்லைன்னா இண்டஸ்ட்ரின்ட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது தான் இந்த டிராஃப்டோட மெயின் பர்பஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எல்லா சொன்ன எல்லா கமாண்டுக்கும் காமன் பர்பஸ் மட்டும்தான் உங்களால் இப்போ யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ஸ்கொயரோ ஒரு க்யூபோ தான் உங்களால் உருவாக்க முடியும். ஏன்னா அதை வச்சு தான் சொல்லியும் தருவாங்க, அதை மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். யார் அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பை வச்சு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களால தான் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிசைனராக மாற முடியும். ஓகேவா? தேங்க்யூ.